ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கோவக்காய் வறுவல். ரொம்ப ஒரு அருமையான பொரியலுங்க. நல்ல சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் அட்டகாசமாக இருக்கும். வெரைட்டி ரைஸஸோடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இங்கே ஸ்பெஷலாக நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து எடுத்து பொடிச்சு ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி சேர்த்து இந்த கோவக்காய் வறுவல் செய்கிறேங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். கோவக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நல்ல சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து அதிகம், நார் சத்து அதிகம், கால்சியம், விட்டமின் சத்துக்கள்னு நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஸோ அடிக்கடி நம்ம கோவக்காவை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஒரு அருமையான கோவக்காய் பொரியல் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கோவக்காவை நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கணும். நீளமாக கட் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோவக்காய் வந்து நம்ம தண்ணியெல்லாம் விட்டு வேக வைக்க போகிறதில்ல. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, இல்லை நீளவாக்கில் கட் பண்ணாலும் சரி, பட் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இங்கே கோவக்காய் ரெடி. இது கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் இருக்குங்க. அடுத்தது ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. நம்ம மசாலா பொடிக்கு ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு இருந்தாலும் சேர்க்கலாம். அடுத்தது வேர்க்கடலை 1/2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ரோஸ்டட் பீனட்ஸ், நல்லா வறுத்து விட்டுருவோம். அதாவது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணுங்க. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 to 6 வரமிளகாய், நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாக இருக்குது, ஸோ சீக்கிரம் மிளகாவும் வறுப்பட்டுருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இங்கே கட்டி பெருங்காயம், கிரானுவல்ஸாக இருக்கிற பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த பேனோட சூட்லேயே பெருங்காயம் வறுப்பட்டுரும். அவ்வளோதாங்க, மசாலா பொடிக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட மசாலா பொடி ரெடி. இப்போ கோவக்காய் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே நல்ல ஒரு அடிகனமான இரும்பு கடாய் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இந்த மாதிரி வறுவல் எல்லாம் செய்யும் போது நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஸ்டிக் கடாயும் வச்சுக்கலாம். இங்கே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துடலாங்க. நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த ஆயிலே நல்லா இந்த கோவக்காய் ரோஸ்ட் ஆகி வெந்து வரணும். நம்ம கோவக்காய் வறுக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இந்த ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கோவக்காய் குயிக்காக வெந்து வர்றதுக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு விட்டுடலாங்க. குயிக்காக ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வறுத்து விடுவாங்க. கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த கோவக்காய் வறுவலுக்கு நான் இங்கே வெறும் கோவக்காய் மட்டும்தான் சேர்க்கிறேன். வெங்காயம், கடுகுழுந்தம்பருப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் விருப்பம். நான் வெறும் கோவக்காய் மட்டுமே வறுத்தெடுத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக வறுத்தெடுக்கணுங்க. நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 நிமிஷம் அப்படியே வதக்கி கொடுத்தோம்னா கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நம்ம பாவக்காய், கத்திரிக்காய், கோவக்காய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வறுத்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காவும் இதே மாதிரி செய்யலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 5-6 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுத்தாச்சு. நல்லா கோவக்காய் வந்து வறுப்பட்டுருச்சு. பாருங்கள், அந்த கலர் மாறிடுச்சு, அந்த லைட்டாக ப்ரௌன் கலர் ரீச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 80% குக் ஆகிடுச்சுங்க. அப்படியே வதங்கியே நம்மளுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், அந்த ரோஸ்ட் ஆனது நல்லா தெரியுது. அந்த கலர் மாறியிருக்கு பாருங்கள், அந்த டார்க் கலராக அந்த கோவக்காய்லாம் மாறியிருக்கு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்து விட்டுறலாங்க. கம்ப்ளீட்டாக போட்டு விட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலா பொடியோடு நல்லா ரோஸ்ட் ஆகணும்.
உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டுட்டோம், அதுவே சரியாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணிக்குவோங்க மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கோவக்காய் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி இது. நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். அதுவும் இந்த மசாலா பொடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நிறையா செஞ்சு எடுத்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டா இந்த மாதிரி கோவக்காய் வறுவல் கத்திரிக்காய் வறுவல்கெல்லாம் கூட சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.